ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிங்டாங் சமையல். இன்றைக்கி நம்ம அகர் அகர் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 5 கிராம் கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன். கடற்பாசினா வேறு ஒன்றும் இல்லைங்க, அகர் அகர் இல்லைனா சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாகவும் இருக்குது, அகர் அகர் பவுடராகவும் கிடைக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சிசர் வச்சு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 5 கிராம் அகர் அகர் எடுத்துருக்கேங்க, அதை வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அகர் அகர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அகர் அகர் மூழ்கிற அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாங்க. 2 கப்பு பால் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4 to 5 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கோங்க, ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாலை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அகர் அகர காய்ச்சிக்கலாம். 1/2 மணி நேரமாக அகர் அகர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த கடற்பாசி நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் இதை நம்ம காய்ச்சிக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இதை எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு, மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி எதுவும் பிடிச்சிடாமல். உங்களுக்கு நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி வரணும், அது வரைக்கும் இதை நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடற்பாசியும் பாலும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கொதி 2 கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக 1 கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொதி வந்துருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த பிளேட்டில் எடுத்து ஊற்றுறீங்களோ அதை லேசாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கடற்பாசி ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நான் பிளேட்டில் தான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் கப்பு அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே இருக்க பபிள்ஸ்லாம் நம்ம உடச்சி விட்டுறலாங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அகர் அகர் செட் ஆனதுக்கப்புறமும் அந்த பபிள்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை உடச்சிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் ஜெல்லி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பபிள்ஸுமே எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும். இப்போது கடற்பாசி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, லேசாக தொட்டு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி இருக்கணும்னா பால் ஊற்றுனதுமே இதை நீங்கள் உள்ளே போட்டுடலாம், இல்லைனா இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக மேலே சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா செட் ஆயிருச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா 4 மணி நேரம் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக செட் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செட் ஆயிருச்சு. ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும், நல்லா செட் ஆயிரும். அடிக்கிற வெயிலுக்கு இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கூட பால் வாசனையே இருக்காது, ஏன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம மில்க் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.